ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த திங்கட்கிழமை காலையிலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சுகமாக இருப்பீர்களாக, தைரியமாக இருப்பீர்களாக, சந்தோஷமாய் இருப்பீர்களாக. யாக்கோபின் நிருபம் 5:16-17 வசனங்களிலிருந்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். 16 சொல்லியிருக்கிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. தி எஃபெக்சுவல் ஃபெர்வன்ட் ப்ரேயர் ஆஃப் அ ரைச்சஸ் மேன் அவெயிலத் மச். அடுத்த வசனம் அதற்கு ஆதாரமாய் சொல்லப்படுகிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபமுடினான், அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி பலனை தந்தது. இந்த காலை வேளையில் ஊக்கமான ஜெபத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நீங்கள் இன்று காலையில் ஜெபித்தீர்களா? வேதம் வாசித்தீர்களா? ஒருவேளை 5 மணி ஆயிருக்கிறதுனால வாசிக்காமல் இருக்கலாம். ஆனால் எழுந்தவுடன் தேவனுக்கு குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி பெனையின் சொல்வார். குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட். எழுந்த உடனே பரிசுத்தாவியானவருக்கு காலை வணக்கம். அவர் நம்மோடு கூட இருக்கும்படியே அவர் அழைத்து நடக்குதல். அப்போ அப்படி வரும்பொழுது இங்கே என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. இது ஏன் சொல்கிறான் என்று கேட்டால், சபையில் ஒருத்தன் வியாதிப்பட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், அப்போது மூப்பர்கள் வந்து அவனுக்கு எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடுவார்கள். அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாணியில் அடிச்சு. இங்கே இந்த 3 வசனங்களில் ஜெபத்தை குறித்து 3 காரியம் சொல்லியிருக்கு. 1, விசுவாசம் உள்ள ஜெபம். 2, ஊக்கமான ஜெபம். 3, கருத்தான ஜெபம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவரே இந்த காலையில் எப்படி கத்தா தோத்திரம் 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 ஆசீர்வதி ஆமேன் அப்படின்னு போயிடுறோமா, இல்லை நான் ஊக்கமாக நம்ம ஜெபம் பண்ணுறோமா, கருத்தாக ஜெபம் பண்ணுறோமா, விசுவாசமாக ஜெபம் பண்ணுறோமா? ஸோ நம்முடைய ஜெபத்தில் காணப்பட வேண்டிய 3 அம்சங்கள். 1, விசுவாசத்தோட அவரிடத்தில் கேட்டால் இதை பெற்றுக்கொள்வேன் என்று நம்ம இடத்தில் விசுவாசித்தால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. 2, ஊக்கமான ஜெபம். கர்த்தர் பதில் அளிக்கும் வரைக்கும் அவரை விடமாட்டேன். யாக்கோபு ஜெபம்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விடமாட்டேன். கர்த்தவன் ஜெபத்துக்கிட்ட ஆசீர்வதிச்சார், அவன் பேரை மாற்றினார். 3, கருத்தான ஜெபம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ளவன். உங்களை மாதிரி என்ன மாடு? அவனுக்கும் பாட ஒரு ரொம்ப விசேஷமான பெரிய ஆள் கிடையாது, ஆனால் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். 3.5 வருஷம் மழை பெய்யல, மறுபடியும் ஜெபம் பண்ணால் மழை பெஞ்சிருச்சு. உங்களுக்கும் தேவனுக்கும் கொடுத்துருக்கிற அந்த அதிகாரம் என்ன தெரியுமா? இயற்கை கூட நிறுத்தத்துக்குதான அளவுக்குள்ள அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஆனால் அது நிபந்தனையோடு உள்ளது அதிகாரம். நிபந்தனை என்ன? விசுவாசம் உள்ள ஜெபம், ஊக்கமான ஜெபம், கருத்தான ஜெபம். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தைகளினாலே உங்களோடு நான் பேசிக்கொள்ள சொல்ல விரும்புகிறது என்று கேட்டால், உங்கள் ஜெபம் விசுவாசம் நிறைந்த ஜெபமாக இருக்கட்டும். உங்கள் என்னுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாக இருக்கட்டும். உங்கள் என்னுடைய ஜெபம் கருத்தான ஜெபமாக இருக்கட்டும். இந்த 3 விதத்தில் உள்ள ஜெபங்கள் செய்தால் அவைகளுக்கு பதில் கிடைக்காமல் போகவே போகாது. ஸோ இப்படிப்பட்டதான் ஒரு தீர்மானம் செய்வோமா? பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் ஜெபத்தை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆம் ஆண்டவரே, எங்களுடைய ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஜெபம் ஊக்கமான ஜெபமாக இருக்க வேண்டும். எங்களுடைய ஜெபம் கருத்தாய் உள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். இந்த 3 ஜெபங்களுக்கும் ஆண்டவர் உடனடி பதில் அளிக்கிறீர்கிறது நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் அது உண்மையாக இருக்க ஒரு விஷயம். அப்படி செய்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். இடைவிடாமல் ஜெபமணிக்கும்படி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அல்லாவிட்டால் அப்போஸ்தலன் பவுல் மூலமாய், உங்கள் ஜெபம் இடைவிடாமல் உள்ள ஜெபமாக இருக்கட்டும், விசுவாசம் உள்ள ஜெபம், ஊக்கமான ஜெபம், கருத்தான ஜெபம். இந்த நாள் முழுசும் அப்படி செய்ய கர்த்தர் குதிச்சு வராங்க. காட் bless you my brothers, sisters, my children abundantly again and again. Amen.